என்னுடைய ரிசல்ட்டு ரொம்ப நேரம் நைட்டு 12 மணி ஆகிடும். அதனால் நீங்கள் சீக்கிரம் என் ரிசல்ட் வரும்னு நினைக்காதீங்க. 30 ரவுண்டு அவசரப்படாமல் நல்லா போய் தூங்கிட்டு நைட்டு 10:00 to 11:00 மேலே நீங்கள் தென் சென்னை தொகுதியில் என்னை ரிசல்ட்டெல்லாம் பார்த்துட்டு உதில் போய் தூங்கிட்டு களைப்பாரிட்டு நைட்டு டிவியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அது ஒன்று. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக முக்கிய தொகுதியாக இருக்கின்ற தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி, பக்கத்தில் இருக்கின்ற ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி, இது இரண்டுக்கும் இருக்கின்ற பாக முகவர்கள் பெற்ற பயிற்சியை விட மேலும் இறுதிக்களத்துக்கு செல்கின்ற நேரத்து ஒரு பயிற்சி இந்த பாசறையிலே அன்பு தம்பி இளங்கோ அவர்கள் நடத்த இருக்கிறார்கள். இளங்கோ அவர்களுடைய பயிற்சியால் தமிழகம் முழுதும் இன்றைக்கு 40 தமிழகமும் புதுச்சேரியும் 40-க்கு 40 என்ற வெற்றி பெற இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இதற்கு முன்னால் அப்படி நடக்கிறது இல்லை. ஆனால் இந்த முறை அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இளங்கோவுக்கு இதை ஒரு ஸ்பெஷல் ஒரு மிக முக்கிய சிறப்பு பொறுப்பாகவே அதை அளித்து, எப்படியாவது நம்முடைய தோழர்கள் ஒட்டுமொத்தமாக தேர்தலுடைய நுட்பங்களை எப்படி ஒரு தேர்தலுடைய நுட்பங்களை நம்முடைய தோழர்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு அவர்கள் சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதைப் போல நிகழ்ச்சிகளை நடத்தினார். எல்லா நிகழ்ச்சிகளும் நடைபெற்ற எல்லா இடத்திலும் நடைபெற்றது. ஆனால் சைதாப்பேட்டையில் 5 நடைபெற்றிருக்குது. என் தொகுதியில் ஒன்று தான் நடந்தது. அது கூட வித் கிரேட் டிஃபிகல்ட்டி அவரை கூப்பிட்டு வந்தோம். மதுரை வாயில் கணபதி நச்சரிப்பு பண்ணி அவர் ஒரு ஆளை ஒரு தடவை கூப்பிட்டு வந்தார்ல. கணபதியை அவருக்கு எப்போ விடவே மாட்டார். ஏதாவது ஒன்றுல எப்படி இருந்தாலும் அவர் தான் 5-6 போட்டிருக்கணும். ஏன்னா அவருக்கு வழக்கமாக அவர் அது மாதிரி கேரக்டர் உள்ளவர். அது எப்படி ஒன்னோட விட்டாருங்கிறது எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக நம்முடைய தென் சென்னை தொகுதியிலே பரப்புரைகளும் சிறப்புரைகளும் கருத்துரைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்குது என்பதை மட்டும் சொல்லி, என்னுடைய ரிசல்ட்டு ரொம்ப நேரம் நைட்டு 12 மணி ஆகிடும். அதனால் நீங்கள் சீக்கிரம் என் ரிசல்ட் வரும்னு நினைக்காதீங்க. 30 ரவுண்டு ஒன்று நம்முடைய தம்பி அன்பு இந்த அரவிந்த் ரவிவர்ஷம் மட்டும் 30 தடவை வரும்னு நினைக்கிறேன். என்னுடைய ஒட்டுமொத்தமாக 30 ரவுண்டு வர வேண்டியிருக்கும். அதனால் மெதுவாக ஒன்று அவசரப்படாமல் நல்லா போய் தூங்கிட்டு நைட்டு 10:00 to 11:00 மேலே நீங்கள் தென் சென்னை தொகுதியில் என்னை ரிசல்ட்டெல்லாம் பார்த்துட்டு ஒரு தடவை போய் தூங்கிட்டு களைப்பாரிட்டு நைட்டு டிவியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அது நிகழ்ச்சி எல்லாம் விட்டு மறுநாள் சொல்லுவாங்க. இது மாதிரி தான் வழக்கமாக நடக்கும். ஆக அந்த நிகழ்ச்சியில் மிகப்பெரிய வெற்றியை பெற இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்து 40-க்கு 40 நாம் அடைவோம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.